இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வளரவே மாட்டேங்குது. நான் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அது பாதி தூரத்துல வந்து நின்று போய் விடுகிறது என்று நாம் நினைத்து பார்ப்போமே ஆனால் ஆண்டவர் நம்மை நினைப்பூட்டுகிறார். சில காரியங்களை நாம் களையும் பொழுது அதை எடுத்து போடும் பொழுது அந்த வளர்ச்சி தானாக வருகின்றதா இருக்கிறது. ஆண்டவர் வந்து விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார், சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு விதையை கொடுக்க மாட்டார். அந்த விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும் போது புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். ஒரு செடியை நாம் வளர்க்க போகிறோம் என்றால் அந்த செடி வளராமல் போகும்போது அதை கொஞ்சம் வெட்டி விடுவாங்க. அதுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் நீக்கி விடும்போது அது வளர்கின்றதாக இருக்கின்றது. அதை பெருக பண்ண வேண்டும் என்றால் பக்கத்தில் இருக்கிற இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கும்போது அது அப்படியே படருகின்ற ஒரு செடியாக இருக்கும். அழகாய் இப்படி ஒரு தோட்டத்தை தயார் பண்ணுவதற்காக உலக பிரகாரமான தோட்டக்காரர்களாகிய நாம் செய்யும் பொழுது பரம தோட்டக்காரராகி அவர் செய்யாமல் இருப்பாராம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் வளரவே மாட்டேன் பிரதர், நான் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அது பாதி தூரத்தில் வந்து நின்று போய் விடுகிறது என்று நாம் நினைத்து பார்ப்போமே ஆனால் ஆண்டவர் நம்மை நினைப்பூட்டுகிறார். சில காரியங்களை நாம் களையும் பொழுது அதை எடுத்து போடும் பொழுது அந்த வளர்ச்சி தானாக வருகின்றதாக இருக்கின்றது. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 9:10 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆண்டவர் வந்து விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார், சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு விதையை கொடுக்க மாட்டார். அந்த விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும் போது புசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுக்கின்றார். முயற்சி செய்யும் போது when we take an effort, God blesses our effort. அந்த முயற்சி செய்யும் போது விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார், அதை அந்த விதைச்சதை அது வளர பண்ணுகிறார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். உங்களுக்கு அந்த விதையை அளித்து அதை பெருக பண்ணுகிறார், அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை ஆண்டவர் பெருக பண்ணினதை விளைய செய்கின்றதே அந்த விளைச்சலை வர்த்திக்க செய்கின்றவராய் இருக்கின்றார். எத்தனை அருமையான வார்த்தை இல்லைங்க. ஆண்டவரே எனக்கு விதைக்கிறதுக்கு விதை, ஐ வாண்ட் டு டேக் அன் எஃபர்ட். அந்த எஃபர்ட்டுக்கு வேண்டிய பலன், அந்த எஃபர்ட்டுக்கு வேண்டிய இடம், அந்த எஃபர்ட்டுக்கு வேண்டிய விதைகள் ஆண்டவரே ரிசோர்சஸ் எனக்கு தாங்க ஆண்டவரே என்று இன்று காலையிலே நாம் கேட்கும்பொழுது விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார், அந்த விதைச்சதை பெருக பண்ணுகிறார், வளர செய்கின்றார், வளைஞ்சதை வர்த்திக்க செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த ஒரு உற்சாகத்தோடு ஆண்டவரே என் கையின் பலன்களை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங். ஆமென்.